வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 1.2.2 அளபுருக்கள் மற்றும் செயலுறுப்புகள். என்ன போட்டிருக்காங்கிறது பார்ப்போம். அளபுருக்கள் என்பது செயல்கூறு வரையறையில் உள்ள மாறிகள், செயலுறுப்புகள் என்பது செயல்கூறு வரையறைக்கு அனுப்பப்படும் மதிப்புகள். இது நமக்கு புரியுதா புரியலையா, இது அப்படியே வச்சுக்கிடுவோம். நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம், பார்த்துட்டு திரும்ப இதை வந்து வாசிப்போம். இப்போதைக்கு இது புரியலனாலும் எடுத்துக்காட்டுக்கு பின்னாடி புரியுதா அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம எடுத்துக்கிற எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து கம்ப்யூட்டர் தான் வேலை வாங்க போறோம். அப்ப வேலை வாங்குறோம்னா நம்ம தான் முதலாளி, கம்ப்யூட்டர் நம்மளுடைய எந்திர மனிதன், அதை வந்து ரோபோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்திரன் மனிதன் தான் நம்மளுடைய கம்ப்யூட்டர். இப்போ அந்த ரோபோவை கூப்பிட்டு நான் என்ன சொல்ல போறேன்னா, எனக்கு வந்து பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல போறேன். அப்ப பழம் வாங்கு அப்படிங்கறத நம்ம கொடுக்குற வேலை, அதுக்குதான் வந்து ஃபங்க்ஷன் பேரு, செயல் கூறுன்னு பேரு. அப்ப அந்த பழம் வாங்குன்னு சொல்றோமா? அந்த பணம் வாங்குன்னு சொல்றதுக்கு நீங்க கொடுக்குற பணம் இருக்குல்ல, அந்த 20 ரூபாங்கிற பணம் இருக்குல்ல, அதுக்குதான் வந்து செயல் உறுப்பு அப்படின்னு பேரு. அப்ப செயல் உறுப்பு அப்படின்னா என்னன்னா, நீங்க கொடுக்குற வேலைக்கு நீங்க கொடுக்குற மதிப்பு, நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படிங்கறதுதான் செயல் உறுப்பு. இதுதான் நீங்க வந்து வேலை வாங்க போகும்போது கொடுக்குற மதிப்பு. நீங்க வந்து அதை 20 ரூபாய் நினைச்சு கொடுக்குறீங்க, ஆனா ரோபோ வந்து அதை என்னன்னு வாங்கி வச்சுக்கிடுதுன்னா, தன்னோட சட்டப்பையில இது வந்து முதலாளி கொடுத்த பணம், நம்மளுடைய முதலாளி கொடுத்த பணம் அப்படின்னு வச்சுக்கிடுது. அப்ப பணம் வாங்குன்னு சொன்னா என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே அதுக்கு சொல்லி கொடுத்துருப்போம். பழக்கடைக்கு போ, பணம் வாங்கு, சட்டப்பையில உள்ள பணத்தெல்லாம் கொடு, மீதி சில்லறை கொடுத்தாருன்னா அதை வாங்கி வச்சுக்கோ, வீட்டுக்கு வா அப்படிங்கிற வேலையெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லி வச்சிருப்போம். இதெல்லாம் இந்த செயல்கூறுல உள்ள கோவைகள், ஒவ்வொரு வரி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ 20 ரூபான்னு நீங்க கொடுத்த அந்த மதிப்பு தான், அதுக்கு தான் செயல் உருபுன்னு பேரு. ஏன்னா நீங்க கொடுக்குற வேலை, இந்த செயலுக்கு நீங்க ஒரு உருவம் கொடுக்குறீங்க. பணம் வாங்குங்கிற செயல் இந்த 20 ரூபாங்கிறது இல்லாம நடக்காது அப்படிங்கறதுனால அந்த செயலுக்கான உருபு செயல் உருபு. அது எப்படி வாங்கி வச்சுக்கிடுது ரோபோ அப்படின்னா, இந்த வேலையை செய்யறதுக்கு அளவா நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு அளவு என்னங்கிறத வாங்கி வச்சுக்கிடுது. அந்த அளவை முதலாளி பணம்ங்கிற பேர்ல சேமிச்சு வச்சுக்கிடுது, அதுக்கு பேரு அளபுருபு. இப்ப நம்ம திரும்ப போய் பார்ப்போமா? அப்ப நீங்க கொடுக்கும்போது வேலையை ஏவும் போது ஒரு செயல்கூறு, நீங்க கொடுக்கறது செயல்கூறு, இது வந்து செயல்கூறை செய்ய சொல்றீங்க. அந்த செயல்கூறுக்கு நீங்க கொடுக்குற இன்புட், நீங்க கொடுக்குற மதிப்பு இருக்குல்ல, அது வந்து செயல் உருபு. அது அந்த பணத்தை ரோபோ வாங்கி தன்னோட சட்டப்பையில என்ன பேர்ல வச்சுக்கிடுது அப்படிங்கிறது அளபுருவு. இப்போ நம்ம புக்ல என்ன கொடுத்துருக்காங்கிறத போய் பார்ப்போம். அளபுருக்கள் என்பது செயல்கூறு வரையறையில் உள்ள மாறிகள். இப்போ இதுதான் செயல்கூறினுடைய வரையறை. பணம் வாங்குனா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதுதான் வரையறை. அதுல இருக்கிற மாறி இருக்குல்ல, அதுக்கு பேரு அளபுரு. சரிதானே? இந்த முதலாளி பணம் அப்படின்னு அது சேமிச்சு வச்சிருக்கிறது அளபுரு. செயல் உறுப்புகள் என்பது செயல்கூறு வரையறைக்கு அனுப்பப்படும் மதிப்புகள். செயல் உறுப்புகள் என்பது செயல்கூறு வரையறை. செயல்கூறு வரையறை எது? இதுதான் செயல்கூறு வரையறை. இந்த செயல்கூறு வரையறைக்கு நீங்க அனுப்புற மதிப்பு என்னது? 20. அதுதான் செயல் உறுப்பு. அப்ப செயல் உறுப்பு அப்படின்னா என்ன, அளபுருப்புனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி அடுத்த வீடியோல, இது ரொம்ப சின்ன வீடியோ, ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த தலைப்புகளை பார்ப்போம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.